வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக நிர்மலா. தலைப்புச் செய்திகள். மூன்று நாள் பயணமாக நாளை ரஷ்யா செல்கிறார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உள்ளிட்ட அமைப்புகளின் கூட்டத்தில் பங்கேற்கிறார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சரிந்ததற்கு கடுமையான ஊரடங்கு கட்டுப்பாடுகளே காரணம். தற்போது வளர்ச்சிக்கான சூழல் பிரகாசமாக இருப்பதாக மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி விளக்கம். மருத்துவ உள்ஒதுக்கீட்டில் சட்டப் போராட்டத்தின் மூலம் உரிமையை நிலைநிறுத்தியது தமிழக அரசு. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம். பல்கலைக்கழக இறுதி பருவத் தேர்வுகள் 15 தேதிக்கு பிறகு நடைபெறும். உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் அறிவிப்பு. பிற மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு வருபவர்கள் தனிமைப்படுத்தப்பட மாட்டார்கள். மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தகவல். கொரோனா தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பில் சர்வதேச ஒத்துழைப்பு முயற்சியை ஆதரிக்க மாட்டோம் அமெரிக்கா திட்டவட்டம். விரிவான செய்திகள். மூன்று நாள் பயணமாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ரஷ்யாவுக்கு நாளை செல்கிறார். ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் செர்ஜி சோய்க்கு விடுத்த அழைப்பின் பேரில் ராஜ்நாத் சிங் பயணம் மேற்கொள்வதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த பயணத்தின்போது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு, ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஒப்பந்த அமைப்பு மற்றும் காமன்வெல்த் சுதந்திர நாடுகள் அமைப்பு ஆகியவை இணைந்து நடத்தப்படும் கூட்டத்தில் ராஜ்நாத் சிங் கலந்து கொள்கிறார். இரண்டாம் உலகப் போரில் வெற்றி பெற்றதன் 75வது ஆண்டை கொண்டாடும் வகையில் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சரை ராஜ்நாத் சிங் சந்தித்து பேசவுள்ளார். அப்போது இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் உடல் நேற்று துப்பாக்கி குண்டுகள் முழங்க முழு ராணுவ மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. உடல்நலம் பாதிக்கப்பட்ட தில்லி ராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜிக்கு மூளையில் ஏற்பட்ட இரத்தக்கட்டியை அகற்றுவதற்காக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. கொரோனா தொற்று ஏற்பட்ட நிலையில் கோமா நிலைக்கு சென்ற அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் உயிரிழந்தார். அவரது உடல் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ராஜாஜி மார்க் பகுதியில் உள்ள அவரது இல்லத்திற்கு நேற்று காலை எடுத்து வரப்பட்டது. அங்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன், ஹர்ஷ்வர்தன் உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், பிஜேபி தலைவர் ஜே பி நட்டா, முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் குலாம் நபி ஆசாத், ஆனந்த் சர்மா ஆகியோரும் அஞ்சலி செலுத்தினர். இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர் டி ராஜா, ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத், தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் மற்றும் முப்படை தளபதிகள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பிரணாப் முகர்ஜியின் உடல் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. லோதி சாலையில் உள்ள மின்மயானத்தில் பிரணாப் முகர்ஜிக்கு இறுதி சடங்குகளை அவரது மகன் அபிஜித் முகர்ஜி நடத்தினார். இதையடுத்து துப்பாக்கி குண்டுகள் முழங்க ராணுவ மரியாதையுடன் பிரணாப் முகர்ஜியின் உடல் தகனம் செய்யப்பட்டது. முகர்ஜியின் மறைவுக்கு மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் பிரணாப் முகர்ஜியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தலைச்சிறந்த நாடாளுமன்றவாதி மற்றும் தனித்துவமான தலைவரை நாடு இழந்துவிட்டதாக தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டது. பிரணாப் முகர்ஜியின் மறைவுக்கு 7 நாள் துக்கத்தை மத்திய அரசு கடைபிடித்து வருகிறது.
இந்தியா அமெரிக்கா இருதரப்பு வர்த்தகத்தை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல இந்தியாவைச் சேர்ந்த தொழில்துறையினர் மற்றும் வர்த்தகர்களுடன் இணைந்து செயல்படுமாறு அமெரிக்க தொழில்துறையினருக்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். இந்திய அமெரிக்க ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டத்தில் காணொலி மூலம் உரையாற்றிய மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், இந்தியாவும் அமெரிக்காவும் அரசு மற்றும் வர்த்தக அளவிலும் மக்களுக்கு இடையேயான தொடர்பிலும் பரஸ்பரம் பகிர்ந்து கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். தாராள வர்த்தகத்தின் மீது இரு நாடுகளும் நம்பிக்கை கொண்டிருப்பதாக அவர் கூறினார். தொழில் மற்றும் முதலீட்டுக்காக இந்திய அமெரிக்க ஒத்துழைப்பு அமைப்பு உறுப்பினர்கள் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை குறிப்பிட்ட அவர், முதலீட்டாளர்களுக்கு நிலம் மற்றும் இடங்களை அடையாளம் காண்பதற்காக புவி தகவல் அமைப்பு வசதிகளுடன் கூடிய நில வங்கி தொடங்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார். இருதரப்பு வர்த்தகத்தை அதிகரிக்க செய்ய இணைந்து செயல்படுமாறு அமெரிக்க தொழில் அதிபர்களுக்கு அழைப்பு விடுத்த அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக ஒப்பந்த விவகாரத்தில் குறிப்பிட்ட அளவிலான வர்த்தகம் செய்வதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட இந்தியா தயாராக இருப்பதாக கூறினார். நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்ததற்கு கடுமையான ஊரடங்கு கட்டுப்பாடுகளே காரணம் என்று விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி விளக்கமளித்துள்ளார். தற்போது வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் இந்திய பொருளாதாரம் 23.9% வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. இதனை எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன. இதுகுறித்து விளக்கமளித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, பொருளாதாரம் குறித்த தகவல்களை பல்வேறு தரப்பினரும் தேவையில்லாமல் விமர்சித்து வருவதாக கூறினார். மார்ச் 23 பிறகு முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் நாட்டின் பொருளாதாரத்தில் 65% பங்கு வகிக்கும் போக்குவரத்து, உற்பத்தி, சுரங்கம், கட்டுமானம், சுற்றுலா உள்ளிட்ட துறைகள் முற்றிலுமாக செயல்படவில்லை என்றும், இதன் காரணமாக வீழ்ச்சி எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது நிலைமை மாறியுள்ளதாகவும், மக்களின் வாங்கும் திறன் மதிப்பீடு கடந்த 5 இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளூர் மற்றும் சர்வதேச முதலீட்டாளர்கள் மத்தியில் ஆர்வமும் நம்பிக்கையும் இருப்பதாகவும், வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாகவும் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். நாடுகள் அடிப்படையில் வேறுபட்ட சமூக வழிகாட்டு முறைகளை பின்பற்ற வேண்டும் என்று ஃபேஸ்புக் வலைதள நிறுவனத்தை மத்திய தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக ஃபேஸ்புக் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி மார்க் சுக்கர்பர்கிற்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். அதில், கடந்த ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொது தேர்தலின் போது ஃபேஸ்புக் நிறுவனத்தின் செயல்பாடுகள் அதிருப்தி அளிக்கும் வகையில் இருந்ததாக தெரிவித்துள்ளார். ஒருதலைபட்சமான முறையில் செயல்பட்டதாகவும், இதற்கு தீர்வு காணுமாறு விடுத்த கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சமூக நிலைத்தன்மையை சீர்குலைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் சிலர் செயல்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்களில் உண்மைத்தன்மை குறித்து ஆய்வு செய்யும் பணிகளை சான்றளிக்கப்படாத அமைப்புகளுக்கு வழங்கும் நடைமுறையை கைவிட வேண்டும் என்றும் அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கேட்டுக் கொண்டுள்ளார். உஸ்பெகிஸ்தான் சுதந்திர தினத்தை முன்னிட்டு அந்நாட்டு மக்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர், உஸ்பெகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சரை தொடர்பு கொண்டு சுதந்திர தின வாழ்த்து கூறியதாகவும், இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த விருப்பம் தெரிவித்ததாகவும் கூறியுள்ளார். இதேபோல், ஸ்லோவாக்கியாவின் அரசியல் சாசன தினத்தை முன்னிட்டு அந்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளதாகவும், ஸ்லோவாக்கிய குடியரசின் வெளியுறவுத்துறை அமைச்சரை தொடர்பு கொண்டு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதாகவும் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். 2023-24 100 கோடி டன் நிலக்கரி உற்பத்தியை அடைய திட்டமிடப்பட்டுள்ளதாக மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கோல் இந்தியா நிறுவனத்தின் பங்குதாரர்களுடன் நடந்த காணொலி காட்சி கூட்டத்தில் பேசிய அமைச்சர், நாட்டை நிலக்கரி உற்பத்தியில் தற்சார்புடையதாக நிலக்கரி தோண்டியெடுப்பு, உள்கட்டமைப்பு, திட்ட மேம்பாடு, ஆய்வு மற்றும் தூய்மையான நிலக்கரி தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட 500 1.22 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான முதலீட்டை கோல் இந்தியா நிறுவனம் செய்ய உள்ளது என்று கூறினார். மேலும், கோல் இந்தியா நிறுவனத்தின் விவகாரங்களில் தொடர்புடைய அனைத்து பங்குதாரர்களையும் ஈடுபடுத்துவது திட்ட அபாயங்களை குறைக்க ஏதுவாக இருக்கும் என்றும், இத்தகைய இருவழி உரையாடல்கள் மூலம் புதிய சிந்தனைகள், மேம்படுத்தப்பட வேண்டிய பகுதிகள் மற்றும் திட்டம் சார்ந்த எதிர்பார்ப்பு ஆகியவற்றில் இருதரப்பிற்கும் நன்மை உண்டாகும் என்றும் தெரிவித்தார். கோல் இந்தியா நிறுவனத்தில் எண்ணற்ற வேலைவாய்ப்புகள் உள்ளது என்றும் அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கூறினார்.
எல்லை பிரச்சினைக்கு தீர்வு காண பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 29, 30 மற்றும் 31 தேதிகளில் சீன அத்துமீறியதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. லடாக் எல்லைப்பகுதியில் சீன ராணுவம் அத்துமீறி இந்திய பகுதிக்குள் நுழைய முயன்றதால் பதற்றம் ஏற்பட்டது. இதற்கு தீர்வு காண இருதரப்பு ராணுவ கமாண்டர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா, எல்லை பிரச்சினைக்கு தீர்வு காண கடந்த 3 மாதங்களாக தூதரக மற்றும் ராணுவ ரீதியிலான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். எந்தவொரு அத்துமீறலிலும் ஈடுபடக்கூடாது என்று இருநாட்டு வெளியுறவு அமைச்சர்களும் சிறப்பு பிரதிநிதிகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் பாங்காக் ஏரி பகுதியில் கடந்த 29 இரவும் 30 சீன ராணுவம் அத்துமீறி நுழைய முயன்றதாக அவர் கூறியுள்ளார். இதற்கு இந்தியா உரிய பதிலடி கொடுத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் கமாண்டர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை நேற்று முன்தினம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போதே சீனா அத்துமீறியதாகவும் இந்திய தரப்பினர் உரிய நேரத்தில் மேற்கொண்ட நடவடிக்கையால் அத்துமீறல் தடுக்கப்பட்டதாகவும் அனுராக் ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார். மாநில அரசுகளுடன் கலந்தாலோசித்து கூடுதலாக சிறப்பு ரயில்களை இயக்க திட்டமிட்டுள்ளதாக ரயில்வே துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்போது நாடு முழுவதும் பொதுமக்களின் வசதிக்காக 230 சிறப்பு ரயில்களை இயக்கி வருவதாகவும் தேவைக்கேற்ப மாநில அரசுகளுடன் ஆலோசித்து மேலும் கூடுதல் ரயில்களை இயக்க உள்ளதாகவும் செய்தியாளர்களிடம் பேசிய ரயில்வே துறை செய்தி தொடர்பாளர் கூறினார். கொரோனா தொற்றால் தற்போது நிறுத்தப்பட்டுள்ள வழக்கமான ரயில் சேவை எப்போது தொடங்கும் என்பது குறித்து உள்துறை அமைச்சகத்துடன் கலந்தாலோசித்த பிறகே முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நாட்டில் நேற்று ஒரே நாளில் 65,081 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதை தொடர்ந்து இதுவரை குணமடைந்தோரின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 28,39,882 அதிகரித்துள்ளது. இதன் மூலம் குணமடைந்தோரின் எண்ணிக்கை விகிதம் 76.94% உயர்ந்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்று பாதிப்பு எண்ணிக்கை 36,91,166 அதிகரித்துள்ளது. 28,39,882 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ள நிலையில் இதுவரையில் 65,258 பேர் உயிரிழந்துள்ளனர். மகாராஷ்டிராவில் 194,399 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 573,559 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 24,583 பேர் உயிரிழந்துள்ளனர். குஜராத்தில் 15,524 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 77,756 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 3,020 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 14,626 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 155,678 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 4,444 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆந்திர பிரதேசத்தில் 1,276 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 330,526 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 3,969 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளாவில் 23,553 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 51,538 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 294 பேர் உயிரிழந்துள்ளனர். கர்நாடகாவில் 87,254 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 249,467 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 5,702 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நேற்று மேலும் 5,928 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு 433,969 உயர்ந்துள்ளது. நேற்று 6,031 பேர் குணமடைந்ததை அடுத்து ஒட்டுமொத்த குணமடைந்தோர் எண்ணிக்கை 374,172 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 96 பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 7,418 அதிகரித்துள்ளது. தற்போது 52,379 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் மட்டும் 1,084 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது.
சர்வதேச அளவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 2,58,89,108 அதிகரித்துள்ளது. 8,60,266 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 1,81,71,227 பேர் குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 62,56,457 பேர் பாதிக்கப்பட்டு 1,88,870 பேர் உயிரிழந்துள்ளனர். 34,84,458 பேர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 39,52,790 பேர் பாதிக்கப்பட்டு 1,22,681 பேர் உயிரிழந்துள்ளனர். 31,59,096 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 10,48,000 பேர் பாதிக்கப்பட்டு 17,299 பேர் உயிரிழந்துள்ளனர். 8,15,705 பேர் குணமடைந்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவில் 6,28,259 பேர் பாதிக்கப்பட்டு 14,263 பேர் உயிரிழந்துள்ளனர். 5,49,993 பேர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒருங்கிணைந்த பாதுகாப்பு படை தேர்வு இறுதி முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தேர்வாணையம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் டேராடூன் இந்திய ராணுவ அகாடமி, எழிமலா இந்திய கடற்படை அகாடமி, ஹைதராபாத் விமானப்படை அகாடமி ஆகியவற்றில் பயிற்சிக்கு சேர்வதற்கான தேர்வுகள் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முப்படைகளுக்கான தேர்வு வாரியத்தால் நடத்தப்பட்டது. அதற்கான இறுதி முடிவுகள் www.upsc.gov.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது என்றும், மதிப்பெண் பட்டியல் ராணுவ அதிகாரிகள் பயிற்சி அகாடமியின் தேர்வு முடிவுகளுக்கு பின்னர் வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரபஞ்சத்தில் உள்ள மிகவும் தொலைவான நட்சத்திர கூட்டம் ஒன்றை இந்திய வானியலாளர்கள் கண்டறிந்துள்ளதாக விண்வெளி விவகாரங்களுக்கான இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இதுகுறித்து இத்தகவலை பகிர்ந்து கொண்ட அமைச்சர், பூமியிலிருந்து 9.3 பில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ள நட்சத்திர கூட்டம் ஒன்றிலிருந்து புற ஊதா கதிர்களை இந்தியாவின் முதல் பல்நோக்கு அலைநீள விண்வெளி ஆராய்ச்சி நிலையமான ஆஸ்ட்ரோசாட் கண்டறிந்துள்ளது என்பது பெருமைக்குரியது என்றார். விண்வெளி தொழில்நுட்பத்தில் இந்தியாவின் திறனை மீண்டும் ஒருமுறை அகில உலகிற்கு நிரூபித்து காட்டிய இந்திய விண்வெளி ஆராய்ச்சியாளர்களை தாம் பாராட்டுவதாக தெரிவித்துள்ளார். கிராமப்புற அரசு மருத்துவர்களுக்கான உள் ஒதுக்கீட்டில் சட்ட போராட்டத்தின் மூலம் உரிமையை தமிழக அரசு நிலைநிறுத்தியிருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதுநிலை மருத்துவ பட்டப்படிப்பில் மாநிலத்திற்கான 50% இடங்களில் தமிழக அரசு மருத்துவர்களுக்கு 50% உள்ஒதுக்கீடு வழங்கும் முறை பல காலமாக தமிழகத்தில் இருந்து வந்ததாக தெரிவித்துள்ளார். இதனை பாதிக்கும் வகையில் இந்திய மருத்துவ கவுன்சில் வெளியிட்ட ஒழுங்குமுறைக்கு எதிராக தமிழ்நாடு மருத்துவ அலுவலர்கள் சங்கம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததை முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கை ஆதரித்து தமிழக அரசு மூத்த வழக்கறிஞர்களை நியமித்து ஆணித்தரமாக வாதாடியது. இதன் மூலம் முதுநிலை மருத்துவ பட்டப்படிப்பில் அரசு மருத்துவர்களுக்கு மாநில அரசு உள் ஒதுக்கீடு வழங்கலாம் என்ற வரலாற்று பூர்வ தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருப்பதாகவும், சட்ட போராட்டம் மூலம் உரிமையை தமிழக அரசு நிலைநிறுத்தியிருப்பதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டம் இம்மாதம் 14 கலைவாணர் அரங்கில் நடைபெறும் என சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கொரோனா தொற்று காரணமாக சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டசபை வளாகம் தற்காலிகமாக வாலாஜா சாலையில் உள்ள கலைவாணர் அரங்கில் நடத்தப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலைவாணர் அரங்கத்தின் 3வது தளத்தில் அமைந்துள்ள பல்வகை கூட்டரங்கில் அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தற்போது கோட்டை மைய மண்டபத்தில் உள்ள சட்டசபையின் அதே அமைப்பு கலைவாணர் அரங்கத்திலும் அமைக்கப்பட்டு வருகிறது. இக்கூட்டத்தில் பங்கேற்க வரும் ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை செய்ய அரசு தீர்மானித்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வந்த நிலையில் கொரோனா பொது முடக்கம் காரணமாக மார்ச் 23 கூட்டத்தொடர் அவசரமாக ஒத்திவைக்கப்பட்டு அன்று ஒரே நாளில் 17 மானிய கோரிக்கைகள் மீதான அலுவல்கள் நடந்தேறியது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் பல்கலைக்கழகங்கள் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்களுக்கான இறுதி பருவத் தேர்வு வரும் 15 பிறகு நடத்தப்பட இருப்பதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கே.பி. அன்பழகன் அறிவித்துள்ளார்.
தமிழகத்தில் இறுதி பருவத் தேர்வை தவிர மற்ற பருவத் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டு அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இறுதியாண்டு மாணவர்களுக்கான தேர்வையும் ரத்து செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் இறுதியாண்டு மாணவர்களுக்கான தேர்வை நடத்த வேண்டியது கட்டாயம் என்று உத்தரவிட்டது. இந்நிலையில் அமைச்சர் கே பி அன்பழகன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பல்கலைக்கழகங்களின் கட்டுப்பாட்டில் பயிலும் மாணவர்கள் மற்றும் பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கான இறுதி பருவ தேர்வு வரும் 15ஆம் தேதிக்கு பிறகு நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதற்கான விரிவான தேர்வு அட்டவணை மற்றும் தேர்வு மையங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்றும், இறுதியாண்டு தேர்வுகளை மாணவர்கள் நேரில் வந்து எழுதக்கூடிய தேர்வாக ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிஆர்க் படிப்பில் சேருவதற்கான இணையதள விண்ணப்ப பதிவு வரும் 7ஆம் தேதி தொடங்கும் என்றும் கே பி அன்பழகன் அறிவித்துள்ளார். தளர்வுகள் அறிவிக்கப்பட்டதால் தொற்று குறைந்துவிட்டது என நினைக்காமல் அரசின் வழிகாட்டுதல் நெறிமுறைகளை பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் கடைபிடிக்க வேண்டும் என சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். பல்வேறு தளர்வுகளுடன் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில், மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள அம்மா மாளிகையில் கொரோனாவை தடுக்க சென்னை பெருநகர மாநகராட்சி மேற்கொள்ள உள்ள நடவடிக்கைகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பிற மாவட்டங்களில் இருந்து சென்னை வந்தாலும் தனிமைப்படுத்தல் முறை கிடையாது என்றும், வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து வருபவர்கள் தொற்று அறிகுறி இருந்தால் மட்டுமே பரிசோதனை செய்து தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். இடைநிலை பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப படிப்புகளில் சேருவதற்கு நடத்தப்படுகிற ஜேஇஇ தேர்வினை இந்த ஆண்டு முதல் இருமுறை நடத்தப்படும் என்ற தேசிய தேர்வு முகமையின் அறிவிப்பிற்கு நாமக்கல் மாவட்ட மாணவ மாணவியர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இந்த ஆண்டு வரும் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள ஜேஇஇ தேர்வு கொரோனா பரவல் காலகட்டத்தில் தகுந்த பாதுகாப்பு அம்சங்களுடன் நடத்தப்படுவதால் தேர்வு முகமைக்கு மாணவர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். டெம்பரேச்சர் செக் பண்ணாங்க, அதுக்கப்புறம் புது மாஸ்க் கொடுத்தாங்க. அந்த மாஸ்க்கை தான் வந்து நாங்கள் எக்ஸாமினேஷன் ஹாலுக்குள்ளே போட்டு போகிற மாதிரி இருந்தது. அப்புறம் எங்கள் எக்ஸாம் ஹாலில் வந்து சானிடைசர் மாஸ்க் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி ரொம்ப சேஃப்டியாக நடந்துச்சு எக்ஸாம். அப்புறம் இந்த என்டிஏக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன், அது இல்லாமல் கவர்மெண்ட்டையும் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் இந்த செப்டம்பரில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணதுக்கு. மணல் கடத்தலில் ஈடுபடுபவர்களுக்கு இனிமேல் முன்ஜாமீன் கிடையாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. முன்னதாக மணல் கடத்தல் வழக்குகளில் சிக்கியவர்கள் முன்ஜாமீன் பெற்று தாக்கல் செய்த 15 மனுக்கள் நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மணல் கடத்தலில் ஈடுபடுபவர்களுக்கு எளிதாக முன்ஜாமீன் கிடைப்பதால் மணல் கடத்தல் வழக்குகள் எண்ணிக்கை அதிகரிப்பதாகவும், இந்த நிலை தொடர்ந்தால் எதிர்காலத்தில் தமிழகத்தில் கனிம வளமே இல்லாமல் போய்விடும் என்று நீதிபதி எச்சரித்தார். முன்ஜாமீன் நிபந்தனையாக 25,000 ரூபாய் விதிக்கப்படுவதால் மணல் கடத்தலில் ஈடுபடுபவர்கள் துணிவாக மீண்டும் மீண்டும் மணல் கடத்தலில் ஈடுபடுகின்றனர் என்றும், இனிமேல் மணல் கடத்தல் வழக்குகளுக்கு முன்ஜாமீன் கிடையாது என்றும் கூறிய நீதிபதி அந்த வழக்குகளை நாளைய தினத்திற்கு ஒத்திவைத்துள்ளார். கொரோனா வைரஸ் தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பு மற்றும் விநியோகத்தால் சர்வதேச ஒருங்கிணைப்பு முயற்சியை ஏற்க மாட்டோம் என்று அமெரிக்க அரசு அறிவித்துள்ளது. கொரோனா வைரசுக்கான தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்கும் பணி உலகம் முழுவதும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த மருந்தை கண்டுபிடிப்பது மற்றும் விநியோகத்திற்காக 150க்கும் மேற்பட்ட நாடுகள் இணைந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. இந்நிலையில் சர்வதேச முயற்சிக்கு ஒத்துழைப்பு அளிக்க மாட்டோம் என்று அமெரிக்க அரசு அறிவித்துள்ளது. உலக சுகாதார அமைப்புடன் தொடர்புடைய முயற்சிகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், இது அமெரிக்காவை தனிமைப்படுத்திவிடும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முன்னதாக சீனாவுக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்கா வெளியேறியது. இந்த சூழலில் சர்வதேச நாடுகளுடன் இணைந்து செயல்பட முடியாது என கூறியுள்ளது. ஐபிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியைச் சேர்ந்த 13 பேர் கொரோனாவிலிருந்து குணமடைந்துள்ளதாக அணியின் தலைமை செயல் அதிகாரி கே எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்பதற்காக துபாய் சென்றுள்ள சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் 13 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டது. இந்நிலையில் இவர்கள் அனைவரும் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாக கே எஸ் விஸ்வநாதன் கூறியுள்ளார். இதையடுத்து அணி வீரர்கள் தங்களது பயிற்சியை நாளை மறுதினம் தொடங்குவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார்.
வெப்பசலனம் காரணமாக தமிழகத்தில் இன்று பெரும்பாலான மாவட்டங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, புதுவை, காரைக்கால் உட்பட பெரும்பாலான பகுதிகளில் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என்றும், வானம் பொதுவாக மேகமூட்டமாக காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும் என்றும் சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் கேட்டுக் கொண்டுள்ளார். தெற்கு கர்நாடகா, கேரளா மற்றும் தமிழகத்தின் சில பகுதிகளில் மிக கனமழைக்கு இன்றும் நாளையும் வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக காவேரியில் அதிக நீர்வரத்து எதிர்பார்க்கப்படுவதால் நீர்த்தேக்கங்கள் மற்றும் அப்பகுதியில் உள்ள சாலை, ரயில் தண்டவாளங்கள், பாலங்கள் ஆகியவற்றை தீவிரமாக கண்காணிக்க மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது, போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் விளக்கம், தினத்தந்தி. செப்டம்பர் 9 நடைபெறுகிறது திமுக பொதுக்குழு கூட்டம், பொதுச்செயலாளராக துரைமுருகன் தேர்வு செய்யப்பட வாய்ப்பு, தினமணி. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து ஃபேஸ்புக், ட்விட்டரில் புகார் அளிக்கும் வசதியை அறிமுகம் செய்து வைத்தார் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால், தினமலர். ஆசிரியர் தகுதி தேர்வில் 7 ஆண்டுகளுக்கு முன்பு பெற்ற தேர்ச்சி செல்லாது, 80,000 பேர் மீண்டும் தேர்வு எழுத வேண்டும், பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன், தினகரன். மாணவர்களின் அரியர் தேர்வு ரத்து அறிவிப்பு தொலைதூர கல்விக்கும் பொருந்தும், உயர்கல்வித்துறை அதிகாரிகள் விளக்கம், இந்து, தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 3 நாள் பயணமாக நாளை ரஷ்யா செல்கிறார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உள்ளிட்ட அமைப்புகளின் கூட்டுக் கூட்டத்தில் பங்கேற்கிறார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சரிந்ததற்கு கடுமையான ஊரடங்கு கட்டுப்பாடுகளே காரணம், தற்போது வளர்ச்சிக்கான சூழல் பிரகாசமாக இருப்பதாக மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி விளக்கம். மருத்துவ உள் ஒதுக்கீட்டில் சட்ட போராட்டத்தின் மூலம் உரிமையை நிலைநிறுத்தியது தமிழக அரசு, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம். பல்கலைக்கழக இறுதி பருவத் தேர்வுகள் 15ஆம் தேதிக்கு பிறகு நடைபெறும், உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் அறிவிப்பு. பிற மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு வருபவர்கள் தனிமைப்படுத்தப்பட மாட்டார்கள், மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தகவல். கொரோனா தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பில் சர்வதேச ஒத்துழைப்பு முயற்சியை ஆதரிக்க மாட்டோம், அமெரிக்கா திட்டவட்டம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.